கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு கோலும் தடியும். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது கர்த்தர் நமக்கு முன்பாக நல்ல மேய்ப்பராக கடந்து போனார். நம்ம எல்லாருடைய கரங்களை பிடித்து கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்தோம். பிரியமானவர்களே, பிப்ரவரி மாதத்திலிருந்து 23 சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலேயே நம்முடைய தியானத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை கோலும் தடியும். 23 சங்கீதத்தை நான் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. அநேக விதங்களிலே இந்த 4 ஒரு சிறப்பான வசனம். முதல் 3 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என்னை தேற்றுகிறார் என்று முதல் 3 அவரை பற்றி தன்னுடைய சாட்சியை, தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய அனுபவத்தை அங்கே தாவீது பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தர் என்ன செய்வார் என்று 4 ஒரு சின்ன மாற்றத்தை பார்க்கிறோம். அவர் கர்த்தரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அங்கே அந்த டயலாக் மாறுகிறது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிற, உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி 4-5 அவர் கர்த்தரோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 4 நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. பிரியமானவர்களே, இந்த தமிழ் மொழியாக்கத்தை விட ஆங்கில மொழியாக்கம் இன்னும் சற்று பூரணமுடையதாக, மூல மொழிக்கு ஒத்திருப்பதாக நான் காண்கிறேன். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். ஏ தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ ஃபியர் நோ ஈவில், ஃபார் தவ் ஆர்ட் வித் மீ, தை ராட் அண்ட் தை ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ. பிரியமானவர்களே, இந்த ஆங்கில மொழியாக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு ஆசீர்வாதமாக சுருக்கமாக ஒரு 10 நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்புகளை வேகமாக எழுதி கொள்ளுங்கள். 1, ஏதோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். இந்த பள்ளத்தாக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இந்த பள்ளத்தாக்கு என்ற பதத்தை முதலாவது நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த பள்ளத்தாக்கு என்ற உடனே ஒரு காஷ்மீர் பள்ளத்தாக்கு, இல்லாவிட்டால் ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள பள்ளத்தாக்கு என்று நினைக்கக்கூடாது.
இங்கே அவர் பள்ளத்தாக்கு என்று பயன்படுத்தின சொல் ஒரு இறுக்கமான பாதை, குறிப்பாக ரெண்டு பாறைகளுக்கு நடுவே, ரெண்டு மலைகளுக்கு நடுவே இருக்கின்ற ஒரு இறுக்கமான வழி. பிரியமானவர்களே, இந்த பள்ளத்தாக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் தான் நம்முடைய தொண்டைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம சாப்பிடுற ஆகாரம் இந்த தொண்டையின் வழியாக தான் வயத்துக்கு போகணும். ரொம்ப இறுக்கமான பாதை. நம்ம என்ன சாப்பிட்டாலும் இந்த தொண்டைக்குள்ளோடி தான் வயத்துக்கு போகணும். அப்படி ஒரு இறுக்கமான பாதை, குறிப்பாக ரெண்டு பெரிய பாறைக்கு இடையில ரொம்ப ஆபத்தானது, நடப்பதுக்கு கடினமானது. பிரியமானவர்களே, பள்ளமானது நம்மை தாக்கக்கூடியது, நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அதான் அதற்கு பள்ளத்தாக்கு என்று நல்ல தமிழ் சொல்லை பயன்படுத்தியிருக்க. பள்ளம் ஆபத்தான பள்ளம். முதலாவது அவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு வழி நமக்கு வாழ்க்கையில் உண்டு, இறுக்கமான பாதை. அந்த பாதையில் போகும்போது வலதுபுறம் ஓடி போக முடியாது, இடதுபுறம் ஓடி போக முடியாது, வந்து பின்னுக்கு வர வேண்டும், இல்லாவிட்டால் முன்னுக்கு போக வேண்டும். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்ல பெரிய வளர்ந்த பாறை, நடுவில் ஒரு ஆபத்தான பாதை, இறுக்கமான பாதை. அப்படி வலது பக்கம் சாஞ்சா அந்த மலை குத்து பாறை குத்தும், இடது பக்கம் சாஞ்சா அந்த பாறை குத்து, அப்படியே பேலன்ஸ் பண்ணி நடந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலையில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தின் பாதையில் இறுக்கமான ஒரு பாதை உண்டு. பிரியமானவர்களே, இந்த பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சிறுமையும் நெருக்கமும் இடுக்கமும் இறுக்கமும் ரொம்ப ஒரு தாராளமான விசாலமான ஒரு பாதையில், ஒரு ஹைவே அல்ல. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஹைவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நான் வண்டி ஓட்ட படிக்கும்போது எனக்கு மிலிட்ரியில் இருந்த ஒரு இராணுவ அதிகாரி, அவர் ஒரு ஆலோசனை சொன்னார், ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். ஏறத்தாழ 22-23 வயதில் வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். என்ன ஆலோசனை சொன்னார், நம்ம ஒரு பெரிய மைதானத்தில் வண்டி ஓட்டுறோம்னா யார் வேணாலும் ஓட்டுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஓட்டும், ஆக்சிலேட்டர் மீச்சா வண்டி ஓட்டப்போகுது. வண்டி ஓட்டுறது எப்போ என்ஜாய் பண்ணணும்னா, நல்ல ஒரு நெருக்கமான ரோடு, லெஃப்ட்லேருந்து ஒருத்தன் வந்து உள்ளுறான், ரைட்லேருந்து ஒருத்தன் வந்து உள்ளுறான், ஒருத்தன் ராங் சைடில் போகிறான், ஒருத்தன் திடீர்னு பிரேக் போடுறான், அதெல்லாம் மேனுவர் பண்ணி, அதிலெல்லாம் மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்டுறோம் பாருங்க, அதான் என்ஜாயபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதான் என்ஜாயபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். வெறும் மைதானத்தில் வண்டி ஓட்டுறோம்னா யார் வேணாலும் வண்டி ஓட்டலாம். பிரியமானவர்களே, இறுக்கமான பாதையின் வழியாக ஆண்டவர் சில வேளைகளை நம்மை கொண்டு போவோம். எப்போதுமே ஒரு ராஜ பாதையிலே நடந்து கொண்டிருக்க மாட்டோம். நாம் வளர்வதற்காக, நாம் திறமைசாலிகளாக மாறுவதற்காக, நமக்கு பயிற்சி கொடுப்பதற்காக இந்த டெரெயின், கார்ஜ் வாக், கார்ஜ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார், அந்த கார்ஜ் வாக் கர்த்தர் அனுமதிப்பார். இரண்டாவதாக அங்கே நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிற சொல், குறித்து கொள்ளுங்க, ஷேடோ ஆஃப் டெத். தமிழில் மரண இருள் என்று இருக்கிறது. அதனால்தான் நான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பும் மூல மொழியையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அது மரண இருள் என்றல்ல, டார்க்னஸ் ஆஃப் டெத் என்றல்ல, மரண நிழல் என்று இருக்கிறது. இந்த மரண நிழல் என்ற சொல் சொற்றுடர், அது எபிரேய மொழியில் ஒரே ஒரு சொல் தான். இந்த மரண நிழல் என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே ஆங்கில கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் 18 தடவை வருகிறது. இந்த மரண நிழல் தமிழில் கூட திருத்திக் கொள்ளுங்க, மரண இருள் அல்ல, மரண நிழல். அது ஷேடோ என்று சொல்வதை காட்டிலும் ஷெய்ட்,
மரத்து நிழல், மரணத்தினுடைய ஒரு நிழல். பிரியமானவர்களே, இந்த மரண நிழல் என்று சொல்வது என்ன? 107 சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை வேகமாய் வாசித்து கடந்து போகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 107:10-14, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அந்தகாரத்திலும் மரண இருளிலும், இல்லாவிட்டால் மரண நிழலிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார். இந்த மரண நிழல் என்பது ஒடுக்கம், இருள், கட்டுண்டு கிடக்கிறார். பிரியமானவர்கள், பயங்கரமான இருட்டு, ஒன்றும் செய்ய முடியலை. இந்த மரண நிழலை குறித்து யோபு சொல்லுகிறார். 10:21, யோபு 10:21, கார் இருளும் மரணந்தகாரம் உள்ள, மரணந்தகாரமும் உள்ள, அது ஆங்கிலத்தில் இல்லாட்டால் மூல மொழியில் மரண நிழலும் உள்ள இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணகாந்திரம் உள்ள தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமாகிய, அந்த தேசத்தில் ஒளியும் இருளாக தான் இருக்குமா? அந்த தேசத்தில் ஒளியும் இருளாகத்தான் இருக்குமா? ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசம், போனால் திரும்பி வராத தேசம். பிரியமானவர்களே, ஒரு இடுக்கமான, ஒரு இறுக்கமான பாதை மாத்திரம் அல்ல, சில வேளைகளில் கார் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அங்கே ஒளியும் இருளாக இருக்கும். ஒரு ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்காது. அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இருள், கட்டுண்டு கிடக்கிற ஒரு நிலை, எதுவும் கண்ணுக்கு புலப்படவில்லை. அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியலை. இடுக்கமான பாதை, அந்த இடுக்கமான பாதை இருளான பாதையாகவும் இருக்கிறது. பிரியமானவர்கள், அங்கே ஒரு வார்த்தையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 3வதாக, மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தார். இது ஒரு இருட்டாக இருந்தாலும் இது ஒரு நிழல் தான். இது மரணம் அல்ல, இது முடிவு அல்ல, மரணத்தினுடைய ஒரு நிழல், ஒரு பிரச்சனையினுடைய ஒரு நிழல், ஒரு வேதனையினுடைய ஒரு நிழல். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், the shadow of lion cannot devour and the shadow of sword cannot pierce. அப்படிமாங்க, the shadow of lion cannot devour. ஒரு சிங்கத்தினுடைய நிழல் யாரையாவது விழுங்குமா? இன்றைக்கு நாம் இருக்கிறது சிங்கத்திட்ட அல்ல, அவர் அவ்வளவு உபத்திரவத்தின் வழியாக வனாந்திரங்களிலே, பாலைவனங்களில் அலைந்து திரிகிறார். தன்னை ஒரு செத்த நாய், தெள்ளுப்பூச்சி என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் அவருக்கு தெரிகிறது இந்த நெருக்கங்கள், இந்த இருள் எல்லாம் ஒரு ஷேடோ தான். இந்த நிழல் என்னை ஒன்றும் செய்யாது. ஒரு பட்டயத்தினுடைய நிழல், ஒரு வாளுடைய நிழல், ஒரு ஈட்டியினுடைய நிழல் என்னை குத்திடுமா? குத்தாது. ஒரு சிங்கத்தினுடைய நிழல் என விழுங்கிருமா? விழாது. இன்றைக்கு என் மேல் விழுகிற நிழல் இந்த மரணத்தினுடைய நிழல், இல்லாவிட்டால் மரணம் என்ற சொல்லுக்கு பதிலாக இங்கே இடுக்கத்தின், இந்த இறுக்கமான, இந்த நெருக்கமான, இந்த நிழல், இந்த இருள், இது ஒரு நிழல் தான். இப்போ 3வது அங்கே நான் பார்க்கிற ஒரு குறிப்பு, அவர் தைரியமாக சொல்லுகிறார், நிழல்தான். 4வதாக, இந்த நிழல் என்ற சொல்லிலே நான் குறிப்புகளை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். நிழல் என்று சொன்னார் பிரியமானவர்களே, முன்பு நான் சற்று தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆச்சரியமான ஒரு வெளிச்சத்தை எனக்கு கர்த்தர் தந்தார். அந்த உருவத்துக்கு பின்பாக
அந்த பொருளுக்கு பின்பாக வெளிச்சம் இல்லாமல் நிழல் விழாது. மரணத்தின் நிழல் என் மேல் விழுகிறது என்று சொன்னால் அந்த மரணத்துக்கு பின்பாக ஒரு வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சம் இருந்தால்தான் மரணத்தின் நிழல் என் மேல் விழ முடியும். சிங்கத்தின் நிழல் என் மேல் விழுகிறது என்று சொன்னால் அந்த சிங்கத்துக்கு அப்புறத்திலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. வெளிச்சமே இல்லாவிட்டால் நிழல் வராது. தத்துவ ரீதியாக சொன்னால் வெளிச்சமே இல்லாவிட்டால் இருள் எப்படி இருக்க முடியும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில நெருக்கங்களை அனுபவித்திருக்கிறார் என்றால் ஒரு விஷன் நமக்கு வேண்டும். இந்த நிழல் என் மேலே விழுகிறது, இது ஒரு நெருக்கம். இந்த வேதனை, இந்த இக்கட்டு என் மேலே விழுகிறது என்று சொன்னால் அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்க வேண்டும். என்ன அறிவு இருக்க வேண்டும்? இந்த நிழல் என் மேலே விழுகிறது என்றால் பின்னாலே வெளிச்சம் இருக்கிறது. விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நெருக்கம் வேலையில், குடும்பத்தில், உங்களுடைய சரீரத்தில் ஒரு நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு பின்னாலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. நமக்கு எல்லாமே இருளாக இருக்க போகிறது அல்ல, இந்த இருளுக்கு பின்னாலே ஒரு வெளிச்சம் இருக்கு. பிரியமானவர்களே, நேற்று இரவு நான் சற்று படுத்திருக்கும் போது யோசித்தேன். இதை நெருக்கம் என்று பார்க்கிறோம், கஷ்டம் என்று பார்க்கிறோம், பாடுகள் என்று பார்க்கிறோம். சற்று நான் எனக்காகவும் தியானித்துக் கொண்டிருந்தேன். இதை எழுத்தின்படி மரணம் என்று எடுத்தாலும் கூட மரணம் ஒரு நிழலாக இருப்பதற்கு காரணம், மரணத்துக்கு பின்பாக நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது, ஒரு ஜோதி தோன்றும் தேசம் இருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த மரணம் கூட, அந்த மரணத்தின் இருளும் கூட நமக்கு பின்னாலே ஒரு பெரிய ஜோதி தோன்றும் தேசம் இருக்கிறதுனால தான் அந்த நிழல் நம்மேல் விழுகிறது. ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்க பார்க்கிறோம் ஐந்தாவது, இந்த முதலாவது பார்த்தோம், அது ஒரு பள்ளத்தாக்கு. ரெண்டாவது, அது ஒரு இருட்டு. மூன்றாவது, அது ஒரு நிழல். நான்காவது, அந்த நிழலுக்கு பின்னாலே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஐந்தாவது, ஏ தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், நான் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்று சொல்லு. இது ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய உச்சம் என்று நான் சொல்லு. ஒரு டனல் இருட்டா இருக்கு, ஒரு காஜ், ஒரு இறுக்கமான பாதை, ரெண்டு பக்கம் மலை, பார்த்தாலே இருட்டா இருக்கு. உள்ள போனா அடுத்த சைடு எப்படி இருக்கும்னு தெரியல. ஒன்று, நம்ம அந்த பாதையில போக மாட்டோம், ஏன் நின்றுவோம், இதுக்கு மேல போக முடியாது, போன ஆபத்து, இல்ல ஒரு லைட் வேணும், ஒரு டார்ச்சை கொளுத்திடுவோம், ஒரு தீக்குச்சை கொளுத்திடுவோம், இல்ல இப்ப எல்லாரும் மொபைல்லையுமே டார்ச் இருக்கு, டப்பு லைட் அடிச்சிருவோம், ஏன்னா இருட்டா இருக்கு, போக மாட்டோம், நின்றுவோம், இல்ல டார்ச் இல்ல லைட் இல்ல போய்தான் ஆகணும். அப்படின்னா ஏற்கனவே சுற்றி இருட்டா இருக்கு, அந்த இருட்டிலையும் கண்ணை மூடிட்டு ஏக்தம் அப்படின்னு ஓடிடும், அவசர அவசரமா கடந்துடும், சாவாசமாக நிதானமாக நம்ம அந்த இருட்டில் நடக்க மாட்டோம். இந்த தீ மிதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். பிரியமானவர்களே, தீ மிதிக்கிறவர்கள் அப்படி ஸ்டைல் அப்படி நடந்துலாம் போக மாட்டாங்க. இங்கேருந்து ஒரு ஓட்டம் அந்த பக்கம் ஓடிடுவாங்க, வேகமாக கடந்துடுவாங்க. இங்கே அவர் சொல்றார், அவர் தயங்கவும் இல்லை, நிற்கவும் இல்லை, ஓடவும் இல்லை, நடக்கிறார். இயேசு சிலுவையில் நிறைய கொண்டு வர்றாங்க.
அவர் பின்வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவர் பின்வாங்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. கூல், கூல். அவர் என்ன நீதிமான் ஆக்குற, எனக்கு சமீபமா இருக்கிறேன், நான் யாருக்கு பயப்படுவேன்? என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு சமீபமா இருக்கிறார். கூல். பிரியமானவர்களே, ஐந்தாவது அந்த அருமையான ஒரு சொல், வாக்கிங். பயப்படாதீங்க, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஐயோ என்ன ஆகுமோ, ஆஃபீஸில் என்ன ஆகுமோ, வேலை போனால் என்ன ஆகுமோ, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தல எப்படி சாப்பிடுவேன், அப்படி என் பிள்ளைங்களை காப்பாற்றுவேன், என்ன பண்ணுறது, ஒன்றும் பதறாதீங்க. சீயோன் பர்வதத்தை போல நாம் கம்பீரமாய் அசைக்கப்படாமல் இருக்கும். நேற்று எப்படி நடத்தினாரோ நாளைக்கு அப்படி நடத்துவான். சில வேளைகளில் நம்ம பதறிடுறோம், அதில் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. ஊழியத்தின் பாதையில் எனக்கு அப்படி நெருக்கம் வந்தது, அடுத்தால என்ன செய்கிறதுன்னு தெரியாது, நெருக்கம் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்து நடத்துவார், அதிசயங்களை காண பண்ணுவார். பிரியமானவர்களே, ஆறாவது கூட அங்குள்ள ஆங்கில சொல்லை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஏன் அதற்கு இணையான ஒரு தமிழ் சொல் பயன்படுத்தப்படவில்லை என்று தெரியல. ஏ, தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், த்ரூ. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும், ஐ எம் நாட் வாக்கிங் இன் த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ எம் வாக்கிங் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். ஒரு முறை மூலத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தேன். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு இலக்கண வகுப்பு கற்றுத்தருகிறேன் என்று நினைக்காதீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்றால், வாழ்க்கை முழுவதும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டே இருக்கிறோம் என்று அர்த்தம். அங்கே தாவீது சொன்னது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறேன் என்றல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாய் நடக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாதை, கர்த்தர் அனுமதித்த பாதை, இது என்னுடைய முடிவல்ல. எப்போதும் அந்த நெருக்கம் அல்ல, நெருக்கங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கார். சற்று ஜெபிக்கும் போது கூட நான் யோசித்தேன். பிரியமானவர்களே, நெருக்கங்களை பல முறை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஊழியத்துக்கு வந்த புதிதிலே ஒரு பயங்கரமான நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்தார். ஜூன் மாதம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டேன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 700 ரூபாய் வீட்டு வாடகை. என்னுடைய ஊழிய ஸ்தாபனத்திலிருந்து 1000 ரூபாய் கொடுத்தார். 300 ரூபாய் நான், மனைவி, பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் என்னோடு கூட இருந்தார். வேற எந்த சோர்ஸ்ல எங்களுக்கு உதவி கிடையாது. மேற்கையும் கிழக்கையும் நாங்கள் பார்க்கவில்லை. எங்கள் உறவினர்களுக்கு தெரியாது, எங்களுடைய நண்பர்களுக்கு தெரியாது, எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, எங்களுடைய பெற்றோருக்கு தெரியாது. அந்த நெருக்கமான பாதை சகோதரிக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். பின் நாட்களில் நான் அறிந்தே என்னை காட்டில் அந்த நெருக்கத்தை அவர்கள் அதிகமாக அனுபவித்திருக்கிறார். சில நாட்கள் எனக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆகாரம் கொடுத்து விட்டு அவர்கள் ஆகாரம் இல்லாமல் இருந்திருக்கிறார். அது ஒரு பாதை, கர்த்தர் நெடுகவே அதில் எங்களை விடவில்லை. செப்டம்பர் மாதத்தில் ஒரு மாற்றம் வந்தது. இந்த நாள் வரைக்கும் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார். சில ஆண்டுகள் கடந்து போயின, கர்மேல் ஊழியத்தை ஆரம்பித்தோம், ஒரு நெருக்கத்தை பார்த்தோம் பொருளாதார ரீதியாக. 10 ரூபாய் காணிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 10 ரூபாயை நான் ஒரு கவரில் சேவ் பண்ணி வைக்க வேண்டும். நிறைய கவர் வச்சிருப்பேன். 5 ரூபாய் கிடைத்தா கூட முதலாவது வீட்டு வாடகை கட்ட வேண்டிய கவரில் போடுவேன்.
போட்டு போட்டு அந்த கவரை நிரப்புவேன். அந்த கவர் நிரம்பும் போது அப்போது சிலர் எங்களிடத்தில் பணி செய்து கொண்டிருந்தார்கள் ஊழியத்தில். அவர்களுக்கு ஊதியம் குறைந்து விடக்கூடாது என்று சொல்லி ஊதியத்தினுடைய கவரை நிரப்புவேன். ஊதியம் கொடுப்பதற்காக உள்ள அந்த கவர் நிறைந்த பிறகு ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபிஃப்த் வீக் நான் அஞ்சு கவர் வைத்திருப்பேன். பிரியமானவர்களே, நாங்கள் நான்கு பேர் காணிக்கை போடணும். ஃபர்ஸ்ட் வீக் எங்க காணிக்க காசு, செகண்ட் வீக் எங்க காணிக்க காசு. இந்த கவர்லாம் நிரம்பின பிறகுதான் எங்க வீட்டு செலவுக்கு ஐந்து ரூபா பத்து ரூபா எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அப்பெல்லாம் அதிகமாக ஜெபம், ஆண்டவரே இந்த மாதம் மீதி எடுக்கணும், இந்த மாதம் மீதி எடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் உதவி செய்தார். ஐந்தோ பத்தோ மீதி வரும், இல்லாமல் விடவே இல்லை. மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு தேவைகளை ஆச்சரியமாய் கர்த்தர் சந்திக்கிறார். அப்ப இந்த நெருக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு பாதை தான், ஒரு டெம்பரவரி தான், இந்த வழியா போறோம். இது நம்முடைய முடிவல்ல, இது நம்முடைய சதம் அல்ல. உங்க வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே என்றைக்குமே இந்த பிரச்சனையில கடந்து உழல வேண்டும் என்றல்ல. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இது உங்களை நடத்துகிற ஒரு பாதை, ஒரு சின்ன வழி. இந்த ஊடாய் நடக்கிறீர்கள். ஒரு முறை சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் வழியிலே புயல் வருகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவர் படுத்து தூங்குறார், அவர் சொல்லி போட்டார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு நீங்கள் பார்க்கிற இந்த நெருக்கம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது முடிவல்ல. யூ ஆர் வாக்கிங் த்ரூ, யூ ஆர் நாட் வாக்கிங் இன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு எழுத்தும் அதில் முக்கியமானது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்பது அல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தான். ஏழாவது, தமிழ் அந்த சொல் இல்லை, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அது ஆங்கிலத்தில் எப்படி ஆரம்பி, ஏ தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத். ஏ, ஆமாம், உண்மைதான், எல்லாம் யதார்த்தம் தான். இது ஒரு பள்ளத்தாக்கு தான், ரொம்ப இறுக்கமான பாதை தான். ரெண்டு மலைக்கு இடையில பேலன்ஸ் பண்ணி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். ரொம்ப இறுக்கமான பாதை தான், ஒரு பள்ளம் தாக்கு, என்னை தாக்கக்கூடிய ஒரு பள்ளம். அந்த பள்ளத்தின் வழியாக தான் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். இருட்டாக தான் இருக்கு, வெளிச்சமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, பின்னால் வெளிச்சம் இருக்கு, அதனால தான் இருட்டு விழுது. இந்த பள்ளத்தாக்கிலே நான் வாழ்ந்து முடிய போறதில்லை. இது ஆண்டவர் அனுமதித்த ஒரு பாதை. அந்த பக்கம் எனக்கு நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நெருக்கமான பாதையின் வழியாக என்னை கொண்டு போகிறார். இது எனக்கு முடிவில்லை. ஆமா, உண்மைதான், நான் மரணிலின் பள்ளத்தாக்கில் தான் நடக்கிறேன். அந்த ஆமா என்ற சொல் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனையின் யதார்த்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கடல் கொந்தளிக்கிறது உண்மைதான், தண்டு வலிக்க முடியல உண்மைதான், அடுத்தால என்ன செய்யறதுன்னு தெரியல உண்மைதான், அக்கறைக்கு போய் சேருவோம். கோலியாத்து பத்து அடி உயரம் உண்மைதான், கையில் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கான் உண்மைதான், ஆனா நம்முடைய தேவனுடைய நாமத்தில் அவனை மேற்கொள்வோம். அந்த ஆமாதான் இந்த முழு சூழ்நிலையிலையும் நமக்கு பெரிய விசுவாசத்தை கொடுக்கு. உண்மைதான், நான் இப்படிதான் இப்படிதான் இந்த சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன். ஐ ஃபியர் நோ ஈவில், ஐ ஃபியர் நோ ஈவில். என்ன பொல்லாப்பா இருந்தாலும் பயப்பட மாட்டேன். பிரியமானவர், ஏன் ஒரு மூன்று குறிப்பு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எனக்கு தெரியும், நான் சும்மா அப்படியே பாசிட்டிவ் திங்கிங்,
ஃபேத் கன்ஃபஷன். நான் சும்மா அப்படி சொல்றேன் எல்லாம் எனக்கு தெரியும். சவுல் என்னை விரட்டி விட்டாலே என் கூட இருக்குது, அதுலாங்கிற கெபியில் போய் ஒளிஞ்சாலே என் கூட இருக்குது, இந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிந்தாலே என் கூட இருக்குது, சவுல் என்னை கொலை செய்ய முடியாத வேட்டையாடினாலே என் கூட இருக்குது, மரண கண்ணியை மேலே விழுந்தாலே என் கூட இருக்குது, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொல்லிட்டீர், நான் உன்னை ராஜாவாக்குவேன் சொல்லிட்டீர், என்ன வேண்டுமானாலும் வரட்டும், சவுலே என்னை பிடிச்சி துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் நான் ராஜாவாவேன், ஹல்லேலூயா, அவர் சொல்லி போட்டாரு, அவர் என் கூட இருக்கிறாரு. நான் எந்த பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றல்ல, நோ ஈவில், எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன். ஐ ஃபியர் நோ ஈவில். ரீசன் நம்பர் ஒன், ஃபார் தவ் ஹார்ட் வித் மீ. அந்த ஃபார் என்ற வார்த்தையும் தமிழ்ல இல்லை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு தமிழ்ல இருக்குது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறபடியால், பிகாஸ் யூ ஆர் வித் மீ, ஃபார் தவ் ஹார்ட் வித் மீ, பிகாஸ் யூ ஆர் வித் மீ, நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால், தேவரீர் அவரை விழிச்சு சொல்றான், நான் ஏன் பயப்படணும், சூழ்நிலைகள் நெருக்கமா இருக்கலாம், வெறும் டெம்பரவரி தான், கடந்த 6 மாதம் சில நெருக்கமான சூழ்நிலை வழியாக கடந்து வந்திருக்கலாம், வெறும் டெம்பரவரி தான் நான் சொல்றேன். பிரியமானவர்கள் பயப்படாது, அவர் கூட இருக்கிறார், கைவிடவே மாட்டார், எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட வேண்டாம், மனுஷனோ மிருகமோ அஸ்தாவியோ பிசாசோ சத்துருக்களோ ஒண்ணுக்கும் பயப்படாது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இரண்டாவது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே மாத்திரமல்ல, ஃபார், திரும்ப அந்த ஃபார், பிகாஸ், பிகாஸ் யுவர் ராட் வில் கம்ஃபர்ட் மீ, பிகாஸ் யுவர் ஸ்டாஃப் வில் கம்ஃபர்ட் மீ. கம்ஃபர்ட் அழாத அழாதன்னு சொல்லி என்ன ஆட்டி தேட்டது, உம்முடைய உம்முடைய தடியும் கோலும் என்னை தேற்று. அந்த ராட் என்பது சரியானபடி தடி என்று மொழிபெயர்த்திருக்கணும், அங்கே சின்ன மொழிபெயர்ப்பு பல நிறைய இருக்கு. அந்த ராட் என்று சொல்வது ஆங்கிலத்தில் கிளப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு உருட்டைக்கட்டை, அது வந்து ஒரு ஃபைட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், சண்டைக்காக பயன்படுத்துகிற ஒரு கருவி ராடு, ஒரு இரும்பு கம்பி அன்னைக்கு ராடுங்கிறோம், நல்ல ஒரு உருட்டைக்கட்டை, கரலைக்கட்டை. இந்த கரலைக்கட்டையில் அந்த நாட்களில் நிறைய ஆணி ஆணியாக முள்ளு முள்ளாக அடிச்சிருப்பாங்க, அது சண்டைக்காக குறிப்பாக விலங்குகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிற ஒரு மேய்ப்பனுடைய கருவி. இருட்டா இருக்குது, நெருக்கமா இருக்குது, ஏதோ எதிர ஒரு மிருகம் வந்துச்சுன்னா எங்கேயும் நான் ஓட முடியாது, இது ஆடுகளை பாதுகாப்பதற்காக என்று மாத்திரம் இவ்வளவு நாளும் நான் யோசித்தேன். ஆனால் நேற்று ஆடுகளை பாதுகாப்பதற்காக அல்ல, அவர் கையில் ஒரு தடி இருக்கு, என் மேய்ப்பனுடைய கையில் தடி இருக்கு, எதற்காக, என்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக அல்ல, அவருடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக. தேவரீர் என் கூட எப்படி இருக்காரு, கையில் ஒரு உருட்டுக்கட்டை வச்சுட்டு நிற்காரு என் கூட, நான் எங்க போன எனக்கு என்ன, நான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல நின்னாலும் பயப்பட வேண்டாம், நான் கோடம்பாக்கம் ஸ்டேஷன்ல நின்னாலும் பயப்பட வேண்டாம், என் கூட ஒருத்தர் நிற்காரு, யாரு, உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு. அந்த உருட்டுக்கட்டையில் கரலைக்கட்டை மாதிரி இருக்கு, முள்ளு முள்ளா இருக்கு, சிங்கம் புலி கரடி ஓனாய் சேர்ந்து வந்தான், பங்கம் இல்லை பயமும் இல்லை எங்கள் மந்தையில் ஒரு பாட்டு உண்டு. பிரியமானவர்களே, வர்றாடு ஒரு இந்த உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு அந்த முள்ளு முள்ளா இருக்கிற கிளப்பை வச்சுட்டு ஒரு இழுப்பு எடுத்தார்னா அந்த சிங்கம்லாம் நார் நாராக கிழிஞ்சு போயிடும். அவரு ஒரு உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு நிற்காரு, என்ன பாதுகாக்க, அது எனக்கு இப்போ தைரியத்தை தந்துச்சு, தேற்றல், ஒரு தைரியம், ஒரு பலன் வந்து, ஆஹா, இந்த நெருக்கத்திலேயும் என் கூட ஒரு பலவான் இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கிறாரு,
அவர் கையில் ஒரு பெரிய ஆயுதம் இருக்குது. அவன் கற்பனை பண்ணுறான், அவன் மேய்ப்பான், அவனுக்கு தெரியும் இது ஒன்று இருந்தால் போது என்ன சிங்கம் வந்தாலும் கிழிச்சிருக்கான். இன்னைக்கு அவர் என் கூட இருக்கார், என் மேய்ப்பர் என் கூட இருக்கார், அவர் கையில் என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. பிரியமானவர்களே, அந்த ஸ்டாஃப் என்று சொல்றது ஒரு சாதாரண கொம்பு, ஒரு மரக்கிளை, ஒரு கோல். அது அந்த நாட்களில் ரெண்டு காரியத்துக்காக பொதுவாக அந்த கோல் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, இந்த மேய்ப்பர்கள் மலையிலெல்லாம் ஏறி போகணும், அவங்க தடுமாறாமல் இருக்க ஒரு ஊண்டுகோல் அப்படி பிடிச்சி அமைக்கிட்டு போவாங்க, ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, ஊண்டுகோல் மாதிரி. அது மாத்திரமல்ல, அந்த ஆடுகளை ஒழுங்குபடுத்தவும் அதை பயன்படுத்துவார். நான் தடுமாறாம அவரை பிடிச்சிக்கலாம், அவர் கையில் ஒரு கோல் இருக்கு. என்னை ஒழுங்குபடுத்துவதற்காக மாத்திரமல்ல, அவர் தடுமாற மாட்டார், அவர் கையில் ஒரு கோல் இருக்கு, என்னையும் அவர் ஒழுங்குபடுத்திக் கொள்வார், நானும் தடுமாறாமல் நடக்க அவர் எனக்கு உதவி செய்வார். மூன்று காரியங்கள். ஒன்று, அவருடைய பிரசன்னம். இரண்டாவது, அவருடைய பாதுகாப்பு. மூன்றாவது, அவருடைய பரிவு. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய பரிவு நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பரிவு நம்ம அப்படியே தேற்றுது, கம்ஃபர்ட் பண்ணுது, தைரியத்தை தருது. நான் ஏன் பயப்படணும், அவர் தான் கையை முன்னால் போறாரு, கூட வர்றாரு, என் கூட இருக்காரு. என் வாழ்க்கையில் நெருக்கம் இருக்கிறது உண்மை, இந்த நெருக்கமான பாதையில் நான் போகிறது உண்மை, ஆனால் இது எனக்கு முடிவல்ல, இது எனக்கு ஒரு பாதை தான், இது கர்த்தர் அனுமதித்த ஒரு பாதை, ஒரு அனுபவம். இந்த இருட்டு என்ன ஒன்றும் செய்துறார், இது வெறும் ஷேடோ தான். இந்த ஷேடோ எனக்கு ஒன்றும் செய்ய, இருட்டு தான் ஆனால் இது வெறும் ஷேடோ. இந்த ஷேடோக்கு பின்னால் ஒரு ஒளி இருக்கிறது. நெடுகவே நான் இந்த பள்ளத்தாக்கில கிடக்க போகிறதல்ல, தாவீதுக்கு ஒரு ஒளி இருந்தது, நான் ராஜாவாவே, கர்த்தர் சொன்னது நிறைவேறும், எப்படி ஆயிலும் கர்த்தர் என்னில் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும், நான் பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசினார், உங்களை குறித்து கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்று மட்டுமாக அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நான் ஜெபம் பண்ணுவோமா? சாணில பள்ளத்தாக்கில் நடந்தால் சற்றும் பொல்லாப்புக்கு பயப்படு. அந்த சரணத்தை நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தைரியமாய் பாடுவோமா? சாணில பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சாநிழல் பள்ள தீரங்கிடீரோ சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. சாநிழல் சாநிழல் பள்ள தீரங்கிடீரோ சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. தீவம் பீரா எந்த மேப்பானல்லோ சிறுமை, கரங்களை உயர்த்தி சாணிழல் சாணிழல் பள்ள தீரங்கிடினோ சீங்கு கண்ட. இன்னொரு முறை கூட, சாணிழல் பள்ள தீரங்கிடினோ இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி சாணிழல் பள்ள தீரங்கிடி. என்ன நெருக்க என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, தீங்கு கண்ட. இன்னொரு முறை, என்ன இருட்டா இருந்தாலும் சரி, அடுத்து என்ன செய்யும் தெரியாட்டாலும் சரி, ஒன்றுக்கு மறக்க வேண்டாம், தீங்கு கண்ட.
இந்த கஷ்டம் வெறும் நிழல் தான். இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனை வெறும் நிழல் தான். நீங்க கண்டு பயப்படாதீங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். தேவ பிதா எந்தோ ஹலலூயா. எப்படிப்பட்ட நெருக்கத்தில் போனாலும் சரி, கொஞ்சமேனு பயப்படாதீங்க. இது கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த ஒரு பாதை. இது முடிவல்ல, இதன் ஊடாகத்தான் கடந்து போறீங்க. இது வெறும் நிழல் தான். உங்களுக்காக நலமும் விசாலமான ஒரு தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்து நலமும் விசாலமான ஒரு தேசத்திலே கொண்டு நாட்டுவார். இந்த வேளையில் நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். தேவரீர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பரிவு உங்களை பலப்படுத்தும். நித்தம் அவருடைய பாதுகாப்பு, நித்தம் அவருடைய பரிவு. ஹல்லேலூயா. உங்கள் கால் தள்ளாட விட மாட்டார். நன்றி ஆண்டவரே. ஜோப்